நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம இந்த பார்க்க சாப்டர் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன விஷயத்தான் டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துட்டு இப்ப ரீசண்டா ஃபண்டமெண்டலா எப்படி நாம லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நாம சாப்டர் ஃபார்ட்டி நைனில் ஒரு ஸ்டாக் ப்ரைஸு எவ்வளவு தூரம் ஏறும் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாக எதெல்லாம் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நாம முக்கியமாக பார்த்துருந்தோம் டைம் வேல்யூ ஆஃப் மணி ஸோ ஒரு நிறு ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளவு ஏறும் அப்படிங்கிறத நாம் கணிச்சு தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ பிளைண்டாக பண்ணக்கூடாது அதுக்கு சில மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ அதை நம்ம கேல்குலேஷனாக ஒர்க் அவுட் பண்ணியே பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்பரே சோ லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நல்ல கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல டிமேட் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் எதாவது இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் எப்படி ஏறும் அப்படிங்கிறத நாம இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஸோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு சாப்டர்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது மூலிமா அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளாக இந்த கால்குலேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அதாவது அந்த நிறுவனம் வந்து இப்ப ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஒரு பில்டிங் வாங்குறாங்க ஒரு லேண்ட் வாங்குறாங்க ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு கேபிட்டல தான் போகுது ஸோ அந்த லேண்டை விற்கும் போது அந்த பணம் திரும்ப அவங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனம் கேபிட்டலை எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு கேபிட்டலுக்குள்ளே போடுறாங்க அப்புறம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நாம பேலன்ஸ் இருந்தே செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நமக்கு கேல்குலேட் பண்ணி அது அது வந்து பாசிட்டிவாக இருக்கு அப்படின்னா அப்போ அந்த நிறுவனம் நல்ல ஒரு குரோத் அடைய போகுது நல்ல குரோத் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக ப்ரிடிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்கணுன்னா

நிறுவனத்துல நாம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இது இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய மூணு விஷயங்கள் என்னென்னன்னா எஸ்டிமேட் த ஆவரேஜ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதாவது ஒரு ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது நான் இது ஒரு கால்குலேஷன் போட்டு தரேன் சோ இப்ப பாருங்களேன் அந்த நிறுவனம் வந்து மூணு வருஷத்து மூணு வருஷத்துக்கு எவ்வளவு அதை டிவைட் பண்ணி வர வேல்யூ ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டாக இருக்கணும் அதுக்கு முத மூணு வருஷத்தை விட இந்த மூணு வருஷம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருந்ததுன்னா நம்மளால ஈஸியா அந்த ஸ்டாக் வந்து இன்னும் க்ரோத் கொடுக்கும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க இப்ப பாருங்களேன் ரெண்டு வருஷம் நல்ல ஒரு க்ரோத் இருக்கு மூணாவது வருஷம் கம்மியா இருக்கு ஸோ இந்த மூணாவது வருஷம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுல இருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக் இல்லை இது ஃபியூச்சர்ல ஏறாது அப்படிங்கிற நம்மளால சொல்ல முடியுது ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டாக்கோட எஸ்டிமேட் பண்றாங்க ஆவரேஜா கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் டூ எப்படி ஒரு நிறுவனத்தோட க்ரோத் ரேட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ எப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் இந்த கம்பெனி தொடர்ந்து வளரும் அதுக்கப்புறமா அந்த க்ரோத் வந்து குறையும் அப்படின்னு தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணனும் சோ அஞ்சு வருஷத்துக்கு இருபது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் முப்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நம்மளோட கணக்கு தப்பா போயிடும் சோ ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு நாம அஹ் ரொம்ப கம்மியான அளவுல நம்ம ஒரு எயிட்டீன் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்ப எயிட்டீன் பர்சன்டேஜ்க்கு அந்த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்குன்னா இதை நம்மளால வந்து ஈஸியாக இப்படி கேல்குலேட் பண்ண முடியுங்கிறாங்க ஸோ எஸ்டிமேட் த தியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் தான் இது கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல பதினெட்டு பெர்சன்டேஜ் வந்து க்ரோத் ரேட் இருக்கு அப்படின்னா அப்போ நூற்றி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு ரெண்டு அப்படிங்கறத நம்மளால கணிக்க முடியும் ஸோ இங்கே பாருங்க நோ ஸோ இப்போ நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு மூணு வருஷத்துக்கு எடுத்திருந்தோம் நூற்றி நாற்பது புள்ளி மூணு ஆறுன்னு ஸோ ஒரு எயிட்டீன் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ட்டு வரும் அதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நல்ல ஒரு க்ரோத்தும் அதுக்கு அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு டென் பெர்சன்டேஜ் வைக்கும் போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள ஒரு ஸ்டாக் ஃபியூச்சர் கேஷ் ஃபுளோ வந்து ஐநூத்தி பதினேழு கோடியா இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம கணிச்சதுக்கு அப்புறமா டேர்மினல் வேல்யூ அதாவது இப்போ ஒரு க ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் நல்ல க்ரோ ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பாசிட்டிவா எடுக்க முடியாது சப்போஸ் அந்த நெகட்டிவா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இருந்தால் அது என்னென்ன காரணம் அப்படிங்குறதெல்லாம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது தான் இந்த டேம் டெர்மினல் வேல்யூ ஸோ இந்த டெர்மினல் வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ அதை வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேஷனில் மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆவரேஜா என்ன எத்தனை குரோர் வந்து டெர்மினல் வேல்யூட க்ரோத் ரேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஒரு நிறுவனத்தோட நெட் ப்ரெசன்ட் வேல்யூவை நம்ம எப்படி கணிக்கலானா ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ப்ரெசன்ட் வேல்யூவில் நம்ம எல்லாம் வந்து செக் பண்ணணும் ப்ரெசன்ட் வேல்யூ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஸோ ப்ரெசன்ட் வேல்யூவை நம்ம கணக்கிடுறதுக்கு இந்த ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோவில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ப்ரெசென்ட் வேல்யூ கிடைக்கும் சோ அப்ப நெட் பிரசென்ட் வேல்யூ அப் ஃபியூச்சர் ஃப்ரீ கிளாஷ் ஃப்ளோஸ்ல நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கோடிக்கு மேல கிடைக்குது அப்படின்னா அப்ப இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு ஸ்டாக் ப்ரைஸை நம்ம கணக்கிடணும் இப்போ நான் ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக நான் ஒரு ஸ்டாக்கை எடுத்து கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு லைவாக ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் இப்போ தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஃபியூச்சரில் எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கிறத ஸோ நெட் டெபிட் அப்படிங்கிறது நெட் டெபிட்டே என்ன இருக்குது கம்பெனியில் கரண்ட் இயர் டோட்டல் டெப்ட் அதுக்கப்புறம் கேஷ் அண்ட் கேஷ் பேலன்ஸு ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட நெட் டெபிட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும் இப்போ எக்ஸாம்பிள் அவங்களோட கரண்ட் இயர் டோட்டல் டெபிட் எழுபத்தஞ்சு ரூபா செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேஷ் வந்து கேஷ் அண்ட் கேஷ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி இருக்குன்னா அப்ப அந்த ஷேர் அந்த வேல்யூ வந்து இரநூத்தி பதினெட்டு கோடி கிட்ட இருக்கு அதாவது இரநூத்தி பதினெட்டு கோடி அவங்க கிட்ட கிரெடிட்ல இருக்கு டெபிட் கிடையாது அப்போ ஒரு நிறுவனம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கடன் இல்லாமல் இருக்கோ அப்ப அது நிறுவனம் வந்து ஃபண்டமெண்டலா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப் க்ரோ ஆகும் ஸோ கடன் இருக்கும் போது தான் நமக்கு பயம் வரும் ஐயோ இவங்களால இந்த கடனை திரும்ப பண்ண முடியலன்னா என்ன பண்றது அப்படியே கடன் இருந்தா அது என்ன கடன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் அந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சாப்டர்ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்ப இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஃபண்டமெண்டலா டெபிட் இல்லை அப்படிங்கறத நம்ம நெட் டெபிட்ல தெரிஞ்சுப்போம் ஸோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஷேர் ப்ரைஸை எப்படி கால்குலேட் பண்றோம்னா டோட்டல் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃப்ரீ கேஷ் ஃபுளோ மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் அதாவது மொத்தமாக அந்த ஸ்டாக்கோட ஃபே ஃப்ரீ ஃபே கேஷ் ஃப்ளோ வேல்யூவையும் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மொத்தமாக எவ்வளோ ஸ்டாக்ஸ் எத்தனை ஸ்டாக் ஹோல்டர் ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்கிறது டிவைட் பண்ணி பார்த்தா அந்த ஷேர் ப்ரைஸு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ என்ன எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த அளவுக்கு நாம் மைன்யூட்டாக வந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸில் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கருத் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்து இந்த சாப்டர் வந்து அடுத்த வீடியோட முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமா நாம அசோக் லேலேண்ட் அப்புறம் அதிகமாக கேட்டது டாடா மோட்டார்ஸ் ஸோ இந்த ஸ்டாக் எல்லாம் ஃபண்டமெண்டலாக பேலன்ஸ் ஷீட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு இயர்லி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் எடுத்து நாம வீக் எண்டில் ஒரு ஒன் ஹவர் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அதை பிரசன்ட் பண்ணுறேன் அது இன்னுமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ கிரேட் டே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும் தேங்க்யூ